நடிகை விஜயலட்சுமி தற்போது சீமான் மீது புகார் கூறியிருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று விசாரணை நடந்த நிலையில் விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்து தன்னை ஏமாற்றியதாக அவர் புகார் கூறியிருக்கும் நிலையில் இது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் நடிகை விஜயலட்சுமியிடம் வாக்குமூலம் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை அதிமுக ஆட்சி காப்பாற்றியதாகவும் அவர் கூறியிருந்தார். தன்னை நீதிமன்றம் செல்லவிடாமல் சீமான் தடுத்துவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி புகார் கூறியிருந்தார். இந்நிலையில் சீமான் தன்னுடன் வாழ்ந்தபோது 7 முறை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ததாகவும் அவர் புகார் கூறியிருந்தார். திருமணம் செய்து ஏமாற்றியதாக சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி 2011 புகார் கொடுத்திருந்த நிலையில் தற்போது அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், நீங்கள் முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நடிகர் சீமான் மீது விஜயலட்சுமியானது கடந்த 28ஆம் தேதி புகாரானது அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் கோயம்பேடு துணை ஆணையர் உமையால் நேற்றைய தினம் விசாரணையானது மேற்கொண்டிருந்தார். அந்த விசாரணையின் அடிப்படையில் அவரிடம் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருந்தது. அதன் பிறகு இன்றைய தினம் திருவள்ளூர் மகிழா நீதிமன்ற நடுவர் பவித்ரா முன்பாக மதியம் 2 மணி அளவில் அவர் ஆஜராகியிருந்தார். அந்த விசாரணையில் போலீசாரிடம் கூறிய விசாரணை அடிப்படையிலும் மற்றும் அவர் சீமானிடம் திருமணம் நடைபெற்றதற்கான ஆதார புகைப்படங்களும் வங்கி பரிவர்த்தனை செய்ததற்கான ஆதாரங்கள் உட்பட அனைத்து விதமான விவரங்களை பவித்ரா நடுவர் முன்பாக அவர் ஆஜராகி வாக்குமூலமானது சரியாக 2.5 மணி அளவில் 8 பக்கங்கள் அளவில் கொண்ட வாக்குமூலம் அவர் கொடுத்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் அனைத்து வாக்குமூலமும் பெற்ற பவித்ரா மீண்டும் அவரை ஆஜராவதற்கான தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து மீண்டும் வருவதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். சீமான் மீது நடிகர் விஜயலட்சுமி இந்த பரபரப்பான புகாரானது கடந்த 2011 வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அளித்திருந்தார். அதாவது நடிகர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசல் முன்பாக மாலைகளில் மாற்றிக்கொண்டு தன்னை மனைவியாக வைத்துக் கொள்வதாக அவர் கூறி பலமுறை தன்னை 7 முறை மேலாக கர்ப்பமாக்கியதால், ஆனால் அந்த கர்ப்பம் தனக்கு தெரியாமலே அவர் மாத்திரைகள் கொடுத்து அந்த கர்ப்பத்தை கலைத்ததாகவும் கருச்சிதைவு உண்டாக்கியதாகவும் பரபரப்பு மூலமாக வாக்குமூலமானது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சென்னையில் அவர் கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவும் சீமான் மீது தொடர்ந்து புகார்கள் வேறு காவல் நிலையத்தில் அளித்தால் கொலை செய்ய நேரிடும் என அவருடைய ஆதரவாளர் மதுரை செல்வம் என்பவரும் அவர் மீது கடுமையான புகாரானது மிரட்டல் விட்டிருந்தார். அந்த மிரட்டல் தொடர்பாகவும் சீமான் மீதும் செல்வம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விஜயலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது அவரிடம் 2 மணி நேரம் 8 பக்கங்கள் அளவிலான விசாரணையை அவர் அளித்திருக்கின்றார். இந்த விசாரணையின் அடிப்படையில் சீமான் கைது செய்யப்படுவாரா என்பது குறித்து தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.